வெல்கம் டு அண்ணம் கைவண்ணம். இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு படையல் போட்டதை தான் நாங்கள் வீடியோவை எடுத்திருக்கோம். அது எப்படி எடுத்திருக்கோம்னு வாங்க பார்க்கலாம். சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்திருக்கட்டும். இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை முதல் வாரம். இன்னைக்கு பெருமாளுக்கு தளிகை படையல் போட்டதை தான் வீடியோவாக எடுத்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். பெருமாளுக்கு பிடிச்ச அவல் பிரசாதம் தான் முதல்ல வைக்கிறேன். அடுத்ததாக புளியோதரை. பெருமாள் கோயில் எல்லாத்துலேயும் புளியோதரை தான் பிரசாதமாக அதிகமாக கொடுப்பாங்க, அதனால் புளியோதரை எடுத்து வச்சுருக்கேன். இது இன்றைக்கி சனிக்கிழமைனால எள்ளு சாதம், எள்ளு சாதம் செஞ்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். இது சாம்பார் சாதம். இது தயிர் சாதம். என்னதான் பிரசாதம் எவ்வளோதான் இருந்தாலும் திருப்பதியில் இன்னும் தயிர் சாதம் தான் பிரசாதமாக பெருமாளுக்கு படைக்கிறாங்க. இது சுண்டல். சுண்டலையும் பிரசாதமாக எடுத்து வச்சுருக்கேன். இது கத்திரிக்காய் புளிக்கொட்டு. அடுத்ததான் பழங்கள்லாம் பிரசாதம் எடுத்து வச்சுருக்கேன். மாதுளை. மாதுளையில் மகாலட்சுமியே குடியிருப்பதா ஐதீகம். அடுத்து கொய்யாப்பழம், எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், வாழைப்பழம் எல்லாமே பிரசாதமாக எடுத்து வச்சுருக்கோம். பெருமாளுக்கு சாம்பிராணி போட்டு ஊதுபத்தி எல்லாம் பொருத்தி வச்சிருக்கோம். அமையம்தான் பக்தி என்னும் வழியே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஹர ஹர வெங்கட்ராமா கோவிந்தா கோவிந்தா.